வணக்கம் நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு. அவங்க வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேபிளின் நியூயார்க் ஐ ஸ்டுடியோட ஜெல் லைனர் ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ரிவ்யூ இன்னைக்கு நான் பண்ணுறேன் தமிழில். இன்னைக்கு நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா, ஒன் ஐலைனர் லுக், அதாவது இப்போ நான் போட்டிருக்க லுக்கு வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு காமிச்சிட்டு ஒரு 12 hour டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பம்ப் மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு, ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு, ஃபவுண்டேஷனில் 2-3 பம்ப் எடுத்துகிட்டு மிக்ஸ் நல்லா பண்ணிவிட்டு, இது மாய்ஸ்சரைசரோட கலந்ததுனால ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெரியும், பட் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் மாய்ஸ்சரைசர் ஒயிட் பேஸில் இருக்கிறதுனால. ஸோ அதான் இந்த ஒயிட்டாக தெரியுது. டேப் டேப் டேப். இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கிறதுக்காக நான் கை எடுத்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுறேன். அடுத்து பிரஸ் பவுடர் எடுத்துட்டு, கான்டர் கிட் எடுத்துட்டு, கொஞ்சம் கான்டர் மட்டும் வச்சு இது கொஞ்சம் ஹைலைட்டர் எடுத்துட்டு, ஸோ அடுத்தது கண்ணுக்கு போகலாம். ஸோ கண்ணில் வந்து நான் வந்து ஷேடு வந்து போடல, ஐப்ரோஸ் வந்து இது நேச்சுரல் லுக்னால ஐம் ஜஸ்ட் கொண்டு ப்ரஷ் இட். ஸோ இன்னைக்கு நான் வந்து நான் ட்ரை பண்ணேன் இதை திறக்காமல் இருக்கிறதுக்கு, பட் ஐ ஜஸ்ட் குடன் ரெசிஸ்ட் இட். ஸோ திறந்தாச்சு. So it's the Maybelline Lasting Drama by Eyestudio Gel Liner in French German Ladirka. Then Intense Color Smudge Proof Waterproof Color Intense. So basically Intense Color, the same thing. And then it says the look is given 24 hours avrin potrukanga. So how to apply ka? First step vandu dip tip of brush into gel formula and wipe excess on rim of jar. So first off na vandu modla idu rendiye patti pesa poren. இந்த பாட்டில் வந்து பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் இருக்குதே தெரியல. உள்ளே பார்த்தா இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் கோஸ். ஐ ஹாவ் அ ஃபீலிங் அப்படி தான் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஸ்பேஸுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆர் மேபி இல்யூஷன் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஜெல் கன்சிஸ்டன்ட் இருக்குது. சாரி, இதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ப்ரஷ் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஐ ரியலி லைக் த ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு பார்க்க லிப்ஸ்டிக் ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி கிராஸ் ஆஃப் சிந்தட்டிக் அண்ட் சம்திங். ஐ திங்க் இட்ஸ் லைக் சிந்தட்டிக் அண்ட் சம் ஃபைபர், ஹேர் ஃபாலிக்கல் ஃபைபர் மாதிரி கிடையாது. ஸோ கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கூட வருது, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு வருது. ஸோ அக்கார்டிங் டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொடுத்ததுபடி டிப், ஸோ இப்படி டிப் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி டிப் பண்ணாமல் இப்படி ஸ்லைட்டாக டிப் பண்ணால் நிறைய ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும். ஐ டோன்ட் நோ, பிஸ்னஸ் டாக்டிக்காக இருக்கலாம், நீங்கள் டிப் பண்ணி நிறையா யூஸ் பண்ணால் இதாகும்னு. ஸோ நீங்கள் இப்படி ஸ்லைட்டாக இந்த மோஷன், எப்படி சொல்ல, இப்படி படுத்து கடந்து இந்த மோஷன்லேயே பண்ணால் போதும், நிறைய ப்ராடக்ட் வராது. எக்ஸஸை வந்து டேப் பண்ண சொல்லியிருக்காங்க ரிமூவ் ஜாரில். அதுக்கு பிறகு கிளைட் ப்ரஷ் இன்டு ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ் அக்ராஸ் லாஷ் லைன். ஸோ நான் நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்படி அழுத்து தான் வந்துடுது. ஏன்னா ஜெல் கன்சிஸ்டன்ட் இருக்கனால டேக்ஸ் டைம் டு ட்ரை. ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணால் டக்குன்னு அழிஞ்சிருது. ஸோ அங்கே கண்டினியூ அகேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் த பேட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, இந்த கலரை வந்து நல்லாவே பில்ட் பண்ண முடியுது. அப்படி வச்சா நல்லா டார்க்காக இன்டென்ஸ் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஸ்லைட்டாக ஆரம்பிச்சுட்டு கூட இது பண்ணலாம்.
ஸ்பாட்டை டக்குன்னு ஸ்மூத் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஒரு கண் முடிச்சாச்சு, அடுத்த கண் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அவுட்லைன் போட்டேன், இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். இதான் என்னோட அலைனர் லுக், ஈக்குவலாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜெட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பிளாக். எனக்கு ஆக்சுவலாக ப்ரிசிஷன் வைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏன்னா உங்கள் ஃபுல் கண்ட்ரோல் இது மேலே இருக்குது. ஸோ இது போட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, கிரைட் த்ரூ ஸ்மால் லுக்ஸ், ஓகே, கண்டினியூ டு பில்ட் த லைன் அண்டில் டிசைர்ட் இன்டென்சிட்டி, அதையும் அச்சீவ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் யூஸ் வைப் ப்ரஷ் க்ளீன் வித் ட்ரை டிஷ்யூ அண்ட் க்ளோஸ் கேப் டைட்லி. ஸோ இதான் அந்த ப்ரஷ், நான் அப்படி வைப் பண்ணுறேன். ட்ரை டிஷ்யூ வச்சு. ஸோ என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா, இட் ஜஸ்ட் கெட்ஸ் க்ளீன் ஆட்டோமேட்டிக்கலாக, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் வராது, அவ்வளோ சிம்பிள் க்ளீனிங்க்கு. கேப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க போடுறதுக்கு, ஸோ அவங்க உடனே போட்டு கேப் ஆன் ஃபார் த ப்ரஷ் ஆல்சோ. பேசிக்லி என்னோட ஐ லுக்கும் டன். அடுத்து நான் மஸ்காரா போட போகிறேன். ஸோ ஐலைனர் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் 12 hour ட்ரெஸ் போகிறேன். நேர்களே, நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப சனியாகவே இருக்குது, இன்ஃபேக்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சனி. ஸோ இன்றைக்கி வந்து இப்போது ஒரு அரவுண்ட் 3 hours வெளியே இருந்தேன், அண்ட் ஐலைனர் வந்து ஷேப் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் ஆகிருக்கலாம், மேபி பிகாஸ் எனக்கு நான் சொரிஞ்சதுனால. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபால்ட், ஐலைனர் ஃபால்ட் கிடையாது. ஐம் சாரி, ஐலைனரோட ஃபால்ட் கிடையாது. மற்றபடி ஐலைனர் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டே ஆகலை, கீழேயும் வரல. லைக் யூஸ்வலாக நான் வந்து காஜல் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணும்போது இட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ், யூனோ, கண்ணு ஃபுல்லாக கருப்பாக்கி முகத்தையே கருப்பாக காமிக்கும். இது அந்த மாதிரி ஒன்றுமே காமிக்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் பார்த்துட்டு லெட்ஸ் சீ ஹவ் திஸ் ஒர்க். ஸோ நேர்களே 12 hours போட்டாச்சு. ஸோ இன்னுமே அந்த ஷேப் அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கு. கொஞ்சம் டல் ஆனாலும் 12 hours பர்ஃபெக்டாக இருக்குது. நேற்று வந்து நான் என் கையில் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து 28 hours இருந்திருக்கு, மோர் தென் 28. ஸோ கையில் இந்த மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ஆஃப்டர் நான் குளித்து நான் இன்னைக்கு கை கழுவி நிறைய தடவை கழுவின பிறகும் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ பேக்கேஜிங்க்கு ஒன் லைக் அவுட் ஆஃப் 5 நான் வந்து டோட்டலாக 5 stars கொடுப்பேன். ஜஸ்ட் தட் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு இன்னும் தெரியல, பட் பேக்கேஜிங்கில் வந்து 5 stars. வேரபிலிட்டி டியூரபிலிட்டி வந்து டோட்டல் 5 stars, பிகாஸ் ஒரு ஸ்மஜ்ஜும் இல்லை. இப்போ நான் இப்படி ஸ்க்ராச் பண்ணால் கூட வரல. ஸோ நான் இப்படியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஸ்லைட் ரெசிடியூ பிக்மெண்ட்லாம் இன்னும் அப்படி இருக்குது. அதனால ஐ வில் கிவ் திஸ் வேரபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டிக்கு ஆல்சோ 5 stars. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அடுத்த டியூட்டோரியல் என்ன தமிழில் செய்யணும்னு சொல்லி ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்கள். அது நான் வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் பிறகு. பாய்.